வணக்கம் மக்களே, இந்த புதுசாக வீடியோ பார்க்க வந்த எல்லா பைபிள் கிட்டே நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். தம்ப்னெயில் ஆசையாக கிளிக் பண்ணி தானே உள்ளுக்குள்ளே வந்த கண்டென்ட் பிடிக்குதுல்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணு. இது மாதிரி நிறைய வீடியோ வரும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாகவும் கண்டென்ட் கொடுக்குற சேனல்லாம் யூடியூப்பில் கம்மி தான்ப்பா. நாங்களும் ஒருத்தவங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அதெல்லாம் போட்டு வளவலாம் நிலுக்க வேணாம். நம்ம அனாடியார் மோஸ்க்கு முதல்ல பார்ட் 1 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது வந்து அமோகமாக போன காரணத்தினால வந்து பார்ட் 2 போட்டு மேற்கொண்டு இன்னொரு பம்ப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் அங்காதாரத்தை பிடிச்சிருக்கிறது பிளாண்ட். 2022 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ட்ராமா அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹெவி ஃபேமில் இருந்து அதிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீழ்ச்சி அடைகிறத வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டாமல் அங்கங்கே வந்து ரொமான்ஸ் காமெடின்னு தெளித்து அப்புறம் சென்சேஷனான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இதை ஆக்சுவலாக வந்து மெர்லின் மன்றோ தெரியல உங்களுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் மசாலா தூவி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வந்து நம்ம மெர்லின் மன்றோ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ட்ரக் அடிக்ட்டு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அச்சீவியலாம் பாதிக்கப்பட்டு கடைசியில் ரொம்ப சீரழிஞ்சஸ் ஆவாங்க. ஸோ வந்து அதை தத்ரூபமாக நடிக்கிறதுக்காக அனாடி அர்மோசை போட்டு இந்த படத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ரெக்கமெண்டேஷன். பட் இட்ஸ் அ குட் ஃபிலிம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் நாலாவது பிடிச்சிருக்குது, ஃபார் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிசஸ். 2014 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால் டேனி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க வந்து மொதல் டேட்டை கச்சிதமாக முடிக்கிறாங்க. ஆனால் இந்த மொதல் டேட்டில் என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து வழக்கமான ஒரு ஃபஸ்ட் டேட்டில் ஒரு பையனும் பொண்ணு பேசிக்கிற மாதிரி பேசிக்கல, கொஞ்சம் வந்து மறைச்சு கரைச்சு கொஞ்சம் பூசி மொழி தான் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் இவளை பொறுத்த வரைக்கும், இந்த ஆனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு காதல், ஒரு புதினா சட்னி காதல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதே நேரத்தில் அந்த டேனி வந்துட்டு தன்னுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கும், அந்த அதையும் அப்புறம் வந்து அவன் லைஃப்பில் நடந்த ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு கருப்பான சம்பவங்கள் அந்த மாதிரி வச்சுக்கங்களேன், ஒரு சொல்ல முடியாத ஒரு சம்பவங்கள் எல்லாம் மறைச்சு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒன்றா வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரிவீல் ஆக அது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை வந்து எக்ஸ்பிளனேஷன் வைஸ் இவ்வளோ தாங்க சொல்ல முடியும். அந்த சீன்ஸ் ஒன்றொன்னே வந்து நீங்கள் அண்டர்கான் பண்ணும்போது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதை வந்து உங்களால் நல்லா உணர முடியும். சிங்கிளாக இருந்தால் கூட அந்த இம்பேக்ட் வந்து உங்களை அப்படியே தாக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணக்கூடிய படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது, இந்த நைட் கிளப். 2020 வந்த இந்த படத்தை வந்துட்டு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜ் பையன் இருக்காங்க. இவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்ல இன்டெலிஜென்ட்டான பையன். ஆனால் அவர் வந்து ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சவலப்புலன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஜனங்க கூட பேசி பழகாது, ஒரு மாதிரி வந்து அமைதியாக உட்காந்துருக்கும், ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, பட்டன் ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்காது, ஆனால் வந்து டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் இந்த பையன். இந்த டீனேஜ் பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஹோட்டலில் வந்து கிளர்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து நைட் நேரம் ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலைக்கு இவன் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்பப்போ அப்படியே படத்தில் மூவ் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக யார் இந்த கொலையை செஞ்சா அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் இருக்கிறது, தன்னைத்தானே வந்து நிரபராதின்னு இவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதும் ஒரு சேர அந்த படத்தில் வந்து உன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டு காட்டியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு பேரலாக காட்டியிருப்பாங்க. அதனால் அது சூப்பராக இருக்குங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குது, கோல் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இவன் வந்து சாடி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து என்ன சொல்கிறான், ஃபஸ்ட் டேட்லேயே வந்து ஒரு மாதிரி ஓகே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்ன ஆகுது, அவள் வந்து ஒரு சஸ்பீஷியஸான கேரக்டராக இருக்கா, அவளை சரியாக புரிஞ்சுக்க முடில, கொஞ்சம் வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி இருக்கா. நாளடைவில் பட்டுன அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவன் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒருத்தர் பேசி பழகி போய்கிட்டு இருக்க சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மிஷன் வரும். அந்த மிஷனை வச்சு இவங்க வந்து பெரிய அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த அட்வென்ச்சரில் அந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து படத்தில் தான் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் வந்து நம்ம கோலா நடிச்சிருக்குது, கிறிஸ் இவான்ஸு, அப்புறம் வந்து ஜோனாஸ்ன்னு நம்ம ரைன் ரிலான்ஸ் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து அவர் ஒரு மாஸ்க் கட்டிட்டு போயிருப்பாரு. அது மாதிரி வந்து நிறைய பேர் அங்கங்கே வந்து தெருக்கி விட்டுருப்பாங்க. அனாடி அர்மோஸ் தான் அந்த படத்தை மொத்தமே அப்படி தாங்கி பிடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது, நோ டைம் டுடே. 2021 வந்த அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாண்ட் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு அமைதியாக வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஜமாய்க்காவில் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த சமயத்தில் இவருடைய பழைய ஃப்ரெண்டுகிட்டேருந்து
ஒரு கால் வருது. அது என்ன மேட்டர்னா, எனக்கு வந்து ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிடுறாரு. ஜேம்ஸ் பாண்டு சரி திரும்ப களத்தில் இறங்குவோம் அப்படின்னு கம்பேக் கொடுக்குற சமயத்தில் அந்த எதிரி யார் அப்படின்னா இவனுடைய ஒரு பழைய விரோதி. ஸோ வந்து அந்த பழைய கதையெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் மிக்சிங்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஜேம்ஸ் பாண்டு ப்ரீக்வல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த படம் கொஞ்சம் புரியும். பட் வந்து கொன்ன ஃபிலிமுங்க பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்ருவாங்க. இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னா நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் நல்லா வச்சுக்கின்னு பேஸை கூட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா அள்ளு விடும். இல்லைன்னா நல்ல பூம் ஹெட்செட்டை வாங்கி தலையில் போட்டுட்டு பாருங்கள், அப்போ தான் அந்த படம் வந்து ஒருத்து. இந்த படத்தில் வந்து மேஜராக வந்து ஜேம்ஸ் பாண்டை நோக்கி தான் அந்த கதை மூவ் ஆகிட்டு இருக்கும். அனாடி அர்மாஸ் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் ஹீரோஸுக்கு தான் படம் ஆகும். என்னோட அனாடி அர்மாஸ் கம்மியாக வராங்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டக்கூடாது, அதனால் இப்போயே சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. அவ்வளோதாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட்களில் கழிவு ஊற்றுங்க. பை.